ஹாய் காய்ஸ், வெல்கம் டு புராபிரியன் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்துட்டு ஆல்ரெடி முன்னாடியே போட்டிருந்தோம் ஒரு ஃபேன்சி புராவில் வந்துட்டு இந்த மாதிரி சேல்ஸுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட பாதி வீடியோ வந்துட்டு உங்களுக்கு காட்டாமல் விட்டுருந்தேன் நான், சரிங்களா? நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்கன்ட்டு. ஸோ நிறைய பேர் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மீதி வீடியோவையும் காட்டுங்க ப்ரோ, நாங்கள் என்னென்ன புராணம் இருக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. சரி, நமக்கு ஏன்டா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காண்டி காட்டுவோமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஃபஸ்ட்டு பார்ட்டுன்னு கூட சொல்லலாம். நான் பட் ஃபஸ்ட்டு பார்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், இதுவும் நான் செகண்ட் பார்ட்டுன்னு மென்ஷன் பண்ண போகிறதும் இல்லை. ஸோ உங்களுக்காண்டி ஒரு காட்டுறதுக்காண்டி, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கிளாரிட்டியாக தான் இருக்கும், நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வீடியோ என்ன, நீங்கள் வந்துட்டு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செய்யலாம், ஓகேங்களா? அவங்க வந்துட்டு வீடியோ அனுப்பிச்சி விடுவாங்க, பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்துட்டு லோ காஸ்ட்டில் நான் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டைமாக கொஞ்சம் காஸ்ட்டு கொஞ்சம் ஏறலாம், வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? அது வந்துட்டு ஏன்னா அவங்க தீனி அதெல்லாம் போடணும் பார்த்தீங்களா, ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போடணும். ஸோ நீங்கள் இன்னும் ஒரு ஆதி காலத்தில் வந்து கேட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு என்ன ப்ரோ கம்மியாக சொன்னாங்க, நீங்கள் என்னமோ போல் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, ஓகேங்களா? ஸோ அது போல் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம், ஓகேங்களா? வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவ்வளோ இது சொல்கிறேன், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அது மேற்கொண்டு என்னன்னாக்கா, ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்தாச்சு, ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு இந்தமேட்டுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இன்றைக்கான ஷார்ட்ஸை என்ன பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா, உங்கள் புறாவுக்கு எந்த டிசீஸும் வராது, எந்த நோயுமே வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான டிப்ஸில் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா கீழே வந்துட்டு போய் பார்த்துக்கோங்க, நிறைய வீடியோ சொல்லும் பார்த்திங்களா அதில் போய் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஷார்ட்ஸ் வீடியோவில் கண்டிப்பாக போட்டிருக்கோம். இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துட்டு வரும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் செல்ல குட்டீஸ்னால் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம வீடியோவை. ஸோ ஷேர் பண்ணி விட்ருங்க, அப்புறம் மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா பார்க்கக்கூடாது, சரிங்களா? ஸோ ஃபுல்லாக வந்துட்டு இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சொல்லுங்களா, அப்போ தானே நமக்கும் மனசுக்கு நிறையா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு நிறையா வீடியோஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக போட ஆரம்பிப்போம், ஓகேங்களா? ஸோ உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு தேவை. சரி ஓகே காய்ஸ், இப்போ ரொம்ப வளவலன்னு பேசாமல் நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாமா, ஓகேங்களா? சரி ஓகே காய்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோனா டாக்கு டாக்குன்னு வரும். சரி ஓகே வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அவரோட லாஃப்ட் தான், ஓகேங்களா? இது வந்துட்டு என்ன அப்புறம்னு உங்களுக்குலாம் தெரியும், குழந்தைக்கு கேட்டால் கூட தெரியும், அதுக்குன்னு குழந்தைகிட்ட போய் கேட்காதீங்க, ஓகேங்களா? காரி தான் துப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மொஸ்கி புறான்னு சொல்லக்கூடிய ஒரு புறாங்க. இது வந்துட்டு ப்ளூ கலர் ஷேர்ட் அடித்தனால என்ன புறான்னு எனக்கே தெரில, ஐ திங்க் இது வந்துட்டு சில்வர் மொஸ்கின்னு நினைக்கிறேன், ஆனால் வேறு லெவலில் ஷேக்கிங்கு எல்லாம் இருக்குது, பட்டா செட்டு தான், ஓகேங்களா? யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். அது என்ன யார் ரக்கையில் பொறி பொறியாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, அது வந்துட்டு டிசைனே அப்படி தான், அது டிசைனுன்ற பாருங்கள், அது கலர்ஸே அப்படி தான், அதோட இதே அப்படி தான், ஓகேங்களா? அடுத்து இதை பார்த்தீங்கனாக்கா இது வந்துட்டு மோதி நோயா, மோதி நோய் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ பாரில் ஒன்று ரெட் பாரில் ஒன்று இப்படி கிடக்குது. பட் இது ரெண்டுக்கும் மிங்கிள் பண்ணால் என்ன ப்ரோ பேரில் விழுவோம், என்ன கலரில் விழுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கலரில் விழுவோம், ஒன்று ப்ளூ பாரு இல்லை ரெட் பாரில் விழுவோம், அப்படி இல்லைனா சாம்பல் கலரில் விழுந்துடும், ஓகேங்களா? ஸோ இந்த கலர் தான்ப்பா விழுவோம், அதாவது சாம்பல் கலர்னால் கோயில் புறா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலரில் விழுவுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கொள்ளலாம். பட் பேர் அட்டகாசமான பேர் ப்ரீடிங்ஸ் பேருங்கிற தகவலை வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்துட்டு பட்டா தான், ஆண் பட்டா சிராஜி, ஓகேங்களா? அதுவும் சேல்ஸுக்கு தான் நிற்கிது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கப்பா, இது வந்துட்டு சதப்படங்க, அதாவது இங்கிலீஷ் கேரியர்னு சொல்லக்கூடியது வேறு லெவலில் இருக்குப்பா. இது வந்துட்டு ஒரு ஃபீமேல் மட்டும் சேல்ஸுக்கு இருக்குது, ஓகேங்களா? மேல் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேல் இல்லை, ஃபீமேல் மட்டும். ஃபீமேலே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லாங்காக, எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான பீஸாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்காண்டி தான் இது இவ்வளோ நேரம் வீடியோ, ஓகேங்களா? ஃபீமேல் வந்துட்டு அட்டகாசமாக இருக்குது. என்கிட்ட ஒரு மேல் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்துட்டு எடுத்திருப்பேன், ஏன்னா இது ஒயிட் கலரில் இருக்கு பாருங்கள், ஒயிட் கலர்னால் ரேர் பீஸ், ஒயிட்டும் ப்ரௌனும் தான் இப்போதைக்கு வேறு லெவலில் ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து இங்கே பாருங்கள், அது வந்துட்டு ப்ரீடிங் ஃபீமேலியா, சரிங்களா? அது வந்துட்டு பட்டா இல்லை, ப்ரீடிங் ஃபீமேலு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்துட்டு சாட்டின் இருக்குது, சாட்டின் வந்துட்டு கொஞ்சம் பட்டா செட்டு தான், ஓகேங்களா? சாட்டின் வந்துட்டு பேர் வந்துட்டு 800, அதுவும் கால் முடியெல்லாம் கம்மியாக தான் இருக்குதுயா, இதுக்கெல்லாம் அவ்வளோ இது இல்லை. அது இல்லாமல் பெண் புறாவுக்கு வந்துட்டு க்ரஸ்டே இல்லை, அதிகமாக கொண்டே இல்லை அதுக்கு தான், அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்தளவுக்கு ப்ரைஸை வந்துட்டு கம்மி பண்ணியே பேசிக்கலாம், சரிங்களா? நானே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கனாக்கா நம்ம ஆஸ்திரேலியன் ஃபீமேல் மட்டும் அவைலபிளாக இருக்கியா, ஒரு ரெண்டு ஃபீமேல் இருக்கியா, வேறு லெவலில் இருக்குது, நல்லா சூப்பராக தரமான பீஸுங்க. ஸோ எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா குஞ்செல்லாம் அருமையாக விழுவும், ஏன்னா இதுங்கெல்லாம் மிஸ் மார்க்கிங்கே கிடையாது. இது பார்த்திங்கனாக்கா லைட் சாண்டில்னு கூட சொல்லலாம், வேறு லெவலில் இருக்குது. கால் முடிய பாருங்கப்பா,
கால் முடிய அந்த கிரஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கியா. அடுத்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேலு, இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு ஹங்கேரியன் மிக்ஸு கூட போட்டு கிராஸில் எடுத்ததுன்னு சொல்லி சொல்லியிருந்தாப்புல, அதனால தான் கால் முடியெல்லாம் இவ்வளோ லென்த்தில் வந்துருக்குது. இல்லைனாட்டி கால் முடி இவ்வளோ லென்த்துலலாம் வராது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்துட்டு மேல் மட்டும் தனியாக இருக்குது. எதுலையா மேல் தனியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்துட்டு ஃபேண்டைன்னு சொல்லக்கூடியது சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா மேல் மட்டும் தனியாக இருக்குது, அது ஷேக்கிங்காக இருக்கட்டும், அது கொமலுக்கிறது, இதெல்லாமே ஸ்பங்கமாக இருக்குது. ஸோ ப்ரீடிங் மேலு எடுத்துகிட்டு போய் பெண்ணு வந்துட்டு நீங்கள் மஸ்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு பெண்ணுக்கு எடுத்துகிட்டு போய் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த புறா பார்த்தீங்கன்னா இது பேர் சைனீஸ் அவுல்னு சொல்லக்கூடியது. ஸோ சைனீஸ் அவுல்னு இது ஏன் இது பேர் சைனீஸ் அவுல்னு சைன் எனக்கு சத்தியமாக தெரியாது, நீங்கள் போய் வச்சவனை கேட்டுக்கோங்க. பட் இந்த ப்ரீடு வந்துட்டு வேறு லெவலில் இருக்கே, அது வந்துட்டு ப்ரீடிங் செட்டு. ஸோ அருமையான செட்டு. ஸோ எக்கு வச்சு அவங்க வீட்டில் குஞ்சே ஹேச் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ வந்துட்டு வேறு லெவல் செட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து இங்கே பாருங்கள், இதெல்லாமே சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் ஒர்த்தான செட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்துட்டு ஷார்ட் ஃபேஸு, அப்படி ஒரு அம்சமாக இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா புறா சோக்காளிங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு ஷார்ட் ஃபேஸு, இந்த புறாவோட இதே அப்படிதான்ட்டு. புதுசாக பார்க்குறவங்கன்னா அந்த புறாவை பார்த்திங்கன்னா பயந்து தொலைச்சிடாதீங்கயா, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நைட்டில் எதுவும் இந்த வீடியோலாம் பார்த்தாங்கன்னா கனவுல அப்படி வரும் இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு, ஏன்னா அது குட்டை மூஞ்சி புறாயா, அப்படி தான் இருக்கும் அது. அடுத்து இங்கே பாருங்கள், இது வந்துட்டு நம்ம மொஸ்கி, பேரை சொல்லி சொல்லி என்ன புறானே மறந்து போகுதியா. இது வந்துட்டு ரெட் மொஸ்கிப்பா, மிஸ் மார்க்கிங்னா எதுவுமே கிடையாது ஓகேங்களா. ஸோ ப்ரீடிங் செட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். அடுத்து இங்கே பாருங்கயா, பாருங்கயா வருது வருது வருது, நம்மளாம் ஆஸ்திரேலியன்யா, அட்டகாசமான பேர்யா, அருமை அருமை அப்படின்னு சொல்லக்கூடிய பேர். கிரஸ்ட்டாக இருக்கட்டும், கால் முடியாக இருக்கட்டும், வேறு லெவல்னு கூட சொல்லலாம்யா. நானாக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஆஸ்திரேலியனை தூக்கியிருப்பேன், வேறு லெவலில் இருக்குது ஓகேங்களா. ப்ரைஸ் செக்மெண்ட்டு இவங்கள்ட்ட லோ காஸ்ட்டு தாங்க, ஹை காஸ்ட்டு கிடையாது ஓகேங்களா. ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காப்புல. ஸோ ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்துட்டு தாராளமாக எடுத்துக்கலாம், கண்டிப்பாக வந்துட்டு குறைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணுவார் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்து வாங்கி கொள்ளலாம். உங்களுக்கு யாராச்சும் அந்த புழாவில் பிடிச்சிருந்துச்சி லைக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்துட்டு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க, ப்ரைஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்தமாரி நம்ம பேசினாலும் பேச முடியாது. நாளைக்காண்டி வீடியோ என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிராஜ், அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிராஜ் தான் இப்போதைக்கு டிமாண்டில் போயிட்டுருக்கு, சிராஜ் வீடியோ கேட்டுட்ருக்கீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சிராஜ் வீடியோ கூடிய சீக்கிரம் இல்லை நாளைக்கே போடப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓகேங்களா. ஸோ நாளைக்கே வந்துட்டு சிராஜ் வீடியோவை பார்த்துருவோம் நம்ம, என்னென்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோக்காண்டியும் பார்ப்போம், அதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேல்ஸுக்காண்டியும் பார்ப்போம், நாளைக்காண்டி பார்ப்போம் ஓகேங்களா. ஷார்ட்ஸ் வீடியோவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ், நீங்கள் மட்டும் கெட்டால் பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் மட்டும் பார்த்தா பார்த்தாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து ஷேர் பண்ணுங்கயா ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்புறமேட்டுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கயா ஓகேங்களா. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு வெறித்தனமான இதில் களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.